ஹாய் வணக்கம். அப்போ கபர் கான்கவன் சும்மா ஐநேர்களே, இன்றைக்கி நான் வந்து உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, செட்டி நட்டு கோழிக்கறி எப்படி நான் செய்வேன்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பொருட்களை பார்ப்போம். இங்கே வந்து நான் ஒரு கோழியை சுத்தமாக வெட்டி கழுவி மஞ்சத்தூள் தயிர் உப்பு மூணும் போட்டு நான் வச்சுருக்கேங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் பொருட்கள் வந்து கொத்தமல்லி தேவையான அளவுக்கு, ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். பின்னர்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் 2 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே தேவையான அளவுக்கு 2 பட்டை, 6 ஏலக்காய், கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பூ 3 எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருப்பில் வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அரைக்கிற மசாலா கொஞ்சம் பார்ப்போம். நான் இன்னும் இதில் போடலை, இப்போ பார்ப்போம். கிணறுலே இப்போ நம்ம வந்து மல்லி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குவோம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்குவோம். அப்புறம் மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குவோம். சின்ன சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள் கிணறுகளே, இங்கே கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 3 பொடி தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் இன்றைக்கி நான் செட்டிநட்டு கோழிக்கறி எப்படி செய்கிறதோட சாமான்ங்க. இப்போ நம்ம செய்முறையை பார்ப்போம். கிணறுகளே, நான் அடுப்பு இப்போ பற்ற வச்சுக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம மசாலா வறுக்க போகிறோம். ஆப்ஷனல் தான், எண்ணெய் ஊற்றலைன்னாலும் பரவாயில்ல, நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கிணறுகளே, இந்த பொருட்களெல்லாம் இப்போ நான் வறுக்க போகிறேன். பாருங்க, சீரகம், மிளகு, மல்லி, பட்டை, கிராம்பு, பூ, ஏலக்காய், பூ, காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு இதெல்லாம் நம்ம வறுத்துக்குவோம். இன்றைக்கி நான் வந்து மண்சட்டியில் செட்டி நட்டு கோழிக்கறி எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கேன இதெல்லாம் வறுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கிணறுகளே, இப்போ நான் வந்து இந்த தேங்காய் பூவும் இதோட சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன். கொஞ்ச நேரமாக வறுத்துக்குங்க. கிணறுகளே, இந்த மசாலாலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நல்லா பொடியாக அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம், நீங்கள் அப்படியே ட்ரையாகவும் அரைச்சிக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். கிணறுகளே, இப்போ பாருங்கள், இந்த மசாலாலாம் நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். உங்களுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கணுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கிணறுகளே, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இதே வெங்காயம் பாதி பொரிஞ்ச பிறகு நான் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த தக்காளியும் சேர்த்துட்டேன். இந்த தக்காளி
இஞ்சி பூண்டு அரைச்சிடு. தேவையான அளவுக்கு பருப்பில் போட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மைய வேகணுங்க. வேந்த பிறகு நம்ம சிக்கனை ஆட் பண்ணுவோம். நான் அப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். வெண்ணர்களே, இப்போ நான் வந்து கோழி போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இதை மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். ஓகே நேர்களே, 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் இது மேலே ஒரு துணியை போட்டு குடிக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலாலாம் இந்த கோழியோடு சேர்த்துக்கிறேன். கறிக்கு வந்து நீங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ மசாலா போட்டுட்டு இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்குவோம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வெந்து வந்தோடனே நம்ம பார்ப்போம். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்துப்போம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். 10 நிமிஷம் அப்படியே விட்டுறாதீங்க. இடையிடையில் திறந்து கிண்டி விட்டுக்குங்க. நேர்களே கிணறுங்களே, இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். நம்ம கறி நல்லா கொதிச்சிச்சு. ஓகே, குழம்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பு அடிச்சுப்போம். நான் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி துவைக்கிறேன். ஏன் நம்ம செட்டி நட்டு கறி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கொமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும் அதோட ருசி. நான் இன்றைக்கி மண்பண்ணியில் சமைச்சிருக்கேன். மண்பண்ணியில் என்ன கறி சமைச்சாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் கொஞ்சமாக எடுத்து மங்களை சேவ் பண்ணுறேன். நேர்களே, இதுதான் நம்ம செட்டி நட்டு கோழி குழம்பு. இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லியில் தூக்கிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ரொம்ப ருசியாகவும் இருக்கும், வாசமாக இருக்கும். அது நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.